Hello friends, welcome to Kanaga Samayal. சமையல் இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஈஸியான சாஃப்ட்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ரவா கேக் எப்படி செய்யலாங்கிறத தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக் தேவையில்லை, பட்டர் தேவையில்லை, ஓவன் கூட தேவையில்லை. ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ரவா 1 கப் எடுத்துக்கோங்க, 3/4 கப் ஜீனி, 1/4 கப் நெய், 1/2 கப் தயிர், 1 கப் பால், 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் வெனிலா ஃப்ளேவர் 1 டேபிள்ஸ்பூன். ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நாம் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவாவுக்கு 3/4 கப் சுகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி 1/2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. தயிரையும் சுகரையும் நம்ம வந்து மிக்சியில் நல்லா அரைக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா சுகர் வந்து நல்லா கரைஞ்சிரும், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தயிர் வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால் மிக்சியில் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அதாவது எந்த கப்பால் ரவா எடுக்கிறீங்களோ அதே கப்பை வச்சு தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுக்கணும். 1 கப் பால், 1/2 கப் தயிர், 1/4 கப் நெய், 3/4 கப் சுகர். இப்போ நாம் அரைச்ச அந்த சுகரும் தயிரும் அரைச்சோம் இல்லையா, அதையும் வந்து இதிலே சேர்த்து நல்லா இந்த மாதிரி முட்டை அடிக்கிறது வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா நுரைச்சிக்கிட்டு வரும், அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நாம் 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா ஃப்ளேவர், நீங்கள் எசன்ஸாக இருந்தாலும் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா கரையணும். மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேக் ரொம்பவே சூப்பராக வந்துடும். இப்போது 1 கப் அளவுக்கு ரவா, அதையும் நம்ம இதில் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. ஃபுல்லாக நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து 15 நிமிஷம் நாம் ஊற வைக்க போகிறோம். இதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யை சேர்த்துட்டு நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக 15 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரவா குக் ஆகும்போது கரெக்டாக வரும். நீங்கள் வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே செஞ்சீங்க அப்படின்னா ரவா வந்து உங்களுக்கு உள்ளே நல்லாவே குக் ஆகிருக்காது. அதனால் கண்டிப்பாக 15-20 நிமிஷம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். அடுத்து இது மாதிரி திக் பாட்டம் பேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் வந்து சின்ன குக்கராக இருக்கிறது இல்லையா, அது வந்து நல்ல அழுத்தமான பாட்டம் இருக்கும். அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். அது மேலே 1 கப் வச்சு அதை நான் வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிம்மில் வச்சு தான் சூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது கேக் வைக்கிற பாத்திரம், அதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு ஃபுல்லாக சைடு எல்லா இடத்துலையும் வந்து அந்த நெய்யை வந்து நான் தடவிட்டுருக்கேன். ஏன்னா அப்போ தான் கேக் வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி நெய் தடவிட்டுருக்கேன். இது மாதிரி நீங்களும் நல்லா தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கேக் வந்து நல்ல ஷேப்பாக கிடைக்கும். இப்போது 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இந்த மிக்சிங்கை நாம் இந்த கேக் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நாம் அதை ஊற வச்ச உடனே நம்ம வந்து அடுப்பில் அந்த பாத்திரத்தை வச்சு ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அந்த ஹீட் வந்து நல்லா ஏறணும். நான் வந்து இப்போ அதில் வந்து உப்போ தண்ணியோ எதுவுமே வைக்கல, வெறும் பாத்திரம் தான் வச்சுருக்கேன். வெறும் பாத்திரம் வச்சு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்கேன். அது மேலே நம்ம கேக்கை வச்சு இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மூடிடுங்க. எந்த கேப்பும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மூடி வச்சு சிம்லேயே வச்சு 40-45 நிமிஷம் வச்சிங்கனாலே போதும், உங்களோட கேக் ரெடி ஆகிடும். இப்போது கேக் நல்லாவே வெந்துருச்சு, பத்திரமாக அதை எடுங்க. எடுத்துட்டு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது 10 நிமிஷம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நான் சைடெலாம் எடுத்து விடுறேன். நீங்கள் ஒரு கத்தி வச்சு கூட இதை எடுத்து விடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா செய்யுங்க. இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டவே இல்லை. கேக்கும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, ஒன்றுமே ஒட்டவே இல்லை, சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதனா பிளேட்டுக்கு மாத்துறேன். கொஞ்சம் பொறுமையாக கவனமாக செய்யுங்க. இப்போது மாற்றியாச்சு. நம்மளோட ரவா கேக் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது.
நல்ல சாஃப்ட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பார்த்திங்களா, நான் வந்து உள்ளேலாம் சொன்னேன் நல்லா வெந்துடும் அப்படின்னு. அந்த மாதிரி 15 நிமிஷம் ஊற வச்சு செஞ்சீங்க அப்படின்னா உள்ளே நல்லாவே வெந்திருக்கும், ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள், நல்லா அழகாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு ரவா கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்த்தோம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப டேஸ்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.